ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கார்த்தி, ராஷிகண்ணா, முனிஷ்காந்த் நடித்து ஜிவி பிரகாஷ் இசையில் பிஎஸ் மித்ரன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற சர்தார். வாங்க பார்க்கலாம். இது வந்து ஒரு ஸ்பை இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவி. அது கூட வந்து ஒரு சோஷியல் மெசேஜ், வாட்டர் வந்து எந்த அளவுக்கு முக்கியம், அதை வந்து பாட்டில் அடைக்கிறதுனால என்னென்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி அதை வந்து ஒரு ஸ்பை த்ரில்லரோட மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கிறாரு கார்த்தி. அவர் டபுள் ஆக்ஷன், ரெண்டு கேரக்டருக்குமே வந்துட்டு அவரோட பாடி லாங்குவேஜ்லேருந்து எல்லாமே வந்து நல்ல டிஃப்ரென்ஷியேட் காமிச்சு சூப்பராக நடிச்சிருந்தாரு. ஹீரோயின் ஆஸ் யூஷுவல் நோ ஸ்கோப். அப்புறம் நம்ம முனிஷ்காந்த் பார்த்தீங்கன்னா அவரோட ஒன்லைனர்ஸ் அங்கங்கே நல்லா இருந்துச்சு, ரசிக்கும்படியாக இருந்துச்சு. அப்புறம் டெக்னிக்கலி வந்தீங்கன்னா பிஜிஎம் ஜிவி பிரகாஷ் சூப்பராக போட்டிருந்தாரு, ஆனால் பாட்டு வந்து ஒன்றுமே கேட்கவும் முடியல, ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்குமே வந்துட்டு நல்லா இல்லை. அதுக்கப்புறம் சினிமோட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு. சின்ன பையன் ரித்விக் அவன் வந்து ரொம்ப யதார்த்தமாக நல்லாவே நடிச்சிருந்தான் அந்த படத்தில். எடிட்டிங் வந்து நிறைய கட் பண்ணியிருக்கலாம், பட் டைரக்டர் வந்துட்டு ஒரு கமர்ஷியல் படத்துக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லிட்டாரு நினைக்கிறேன், அதனால் அதை அப்படியே வச்சுட்டாங்க. டைரக்ஷன் பிஎஸ் மித்ரன், ஆல்ரெடி இரும்புத்திரை ஹீரோ, இந்த படத்துலலாம் ஒரு நல்ல ஒரு மெசேஜோட வந்தவர், இந்த படத்துலையுமே வந்துட்டு ஒரு சோஷியல் மெசேஜோட தான் வந்திருக்கிறாரு. அந்த மெசேஜ் வந்து நமக்கு கன்வே ஆயிடுச்சு, ஆனால் அதுக்கு அது வந்து எந்த அளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்கு. படத்தில் டீட்டெயிலிங் பார்த்தீங்கன்னா பிஎஸ் மித்ரன் இரும்புத்திரையிலே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இன்டெப்டாக போய் டீட்டெயிலிங் பண்ணியிருப்பாரு. ஸோ அதே மாதிரி இந்த படத்துக்கு வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி நல்லாவே வந்துட்டு டீட்டெயிலிங் கொடுத்துருந்தாரு, ஆனால் அது வந்து ஒரு டூ மச் ஆஃப் டீட்டெயிலிங்காக இருந்ததுனால சில இடங்கள் வந்து நமக்கு வந்து கன்வே ஆகலை கரெக்டாக. படம் வந்து ஃபஸ்ட்டு 25 நிமிஷம் லவ் ட்ராக்கு அது இதுன்னு போகும், அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு கோர் கதைக்குள்ளே இன்வால்வ் ஆகும். அந்த கதைக்குள்ளே போனதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து எங்கேயுமே ட்ராக் இல்லை, எங்கேயுமே டீவியேஷன் இல்லை, நல்ல டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வரைக்குமே வந்துட்டு அது உள்ளே அப்படியே கரெக்டாக கொண்டு போயிருந்தாரு. ஈவன் ஃப்ளாஷ்பேக்குமே வந்துட்டு நல்லா ஒரு ஜஸ்டிஃபையிங்காக இருந்துச்சு. பட் என்ன பிரச்சனைனா படத்தில் வந்து டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்தி ஃபைட்டாக வச்சு ஒரு அது வந்து ரொம்ப இழுத்தடிச்ச மாதிரி இருந்துச்சு படத்தை. அதுதான் வந்து ஒரு டிராபேக்காக நான் பார்க்குறேன். ஸோ இந்த படத்தை வந்து என்ன பண்ணியிருக்கலாம்னா எல்லா பாட்டையும் கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸில் ஒரு 5 மினிட்ஸ் போர்ஷன் மட்டும் வச்சுட்டு இந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி ஒரு 2 hours 15 minutes படமாக கொடுத்துருந்தாங்கன்னா இது ஒரு சூப்பர் படமாக வந்திருக்கும். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு 25 நிமிஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பாட்டு சீன் தவிர வேறு எங்கேயுமே போர் அடிக்காது. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லென்த்தியாக ஃபீல் ஆவீங்க, ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து தியேட்டரில் போய் பார்த்து உங்களுக்கு ஒரு பிடிக்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவியாக இது இருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.